வணக்கம். காலம் காலமா சாம்பாரும் ரசமும் தான் தமிழ் மக்களை காப்பாத்தி வருதா. ஆய்வுல தகவல், தென்னிந்திய மக்களோட மதிய உணவுல நூற்றாண்டு காலமா இடம்பெற்று வருது இந்த சாம்பாரும் ரசமும் தான். இந்த ரெண்டுலயும் நிறைய வகைகள் இருக்கு. சாம்பார்ல காய்கறிகள் சேர்த்து சமைக்கிறது ருசியையும் ஆரோக்கியத்தையும் சேர்க்குது. ரசத்தை பத்தி சொல்லவே வேணாம். உடல்நிலை சரியில்லாத போது கூட நோய் தீர்க்கிற ஆபத்துக்கு உதவனா வந்து அருள் புரியவன் இந்த ரசம். சில சமயங்கள்ல தினமும் அதே சாம்பார் ரசமா அப்படின்னு அழுத்துக்குவாங்க. ஆனா அழுப்பே இல்லாம நம்மளுடைய ஆரோக்கியத்தை நூற்றாண்டு காலமா காப்பாத்திட்டு வந்திருக்குது இந்த ரெண்டும் தான். ஆமாங்க, சமீபத்துல தேசிய ஊட்டச்சத்து ஆணையம் நடத்திய ஆய்வுல தென்னிந்திய மக்களை பல உடல்நல பிரச்சனைகள்ல இருந்து சாம்பார் ரசம்தான் காப்பாத்திக்கிட்டு வருது அப்படின்னு தெரிய வந்திருக்கு. புளி கரைத்த தண்ணீர். நிறைய பேர் வந்து புளி கரைச்ச தண்ணீரை இல்லாம ரசம் சமைக்கப்படாது. அதே மாதிரிதான் சில சாம்பார்லயும் கூட புளி கரைச்ச தண்ணிய பயன்படுத்துறது இருக்கு. இந்த புளி கரைச்ச தண்ணி தான் முக்கியமான விஷயம் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. புளி கரைத்த தண்ணீரோட நலன்கள். இது காயத்தை ஆட்டும் தன்மை கூடையதா இருக்கு. உடல்ல தங்கி இருக்கிற தீங்கு விளைவிக்கிற அசுத்தங்களை நீக்க புளி கரைச்ச நீர் உதவி செய்யுது. தென்னிந்தியாவும் தண்ணீர் பற்றாக்குறையும். தென்னிந்திய மாநிலங்கள்ல தண்ணீர் பற்றாக்குறை அப்படிங்கறது தீர்க்க முடியாத பிரச்சனையா இருந்துகிட்டு வருது. குடிநீர்ல புளோரைடு கலப்பு இருக்கிறதுனால தென்னிந்திய மாநிலங்கள்ல அதிகம், அதிலும் ஆந்திராவில உச்சகட்டமா சொல்லப்படுது. புளூரைடினால் ஏற்படுற பாதிப்புகள். நீங்க பருகிற நீர் அல்லது சாப்பிட்ற உணவுல 1 மில்லிகிராம் மேலான புளூரைடு சேர்றதுனால மெல்ல மெல்ல எலும்புகள் பாதிக்கப்படுது, பற்கள் பாதிக்கப்படுது, செரிமான மண்டலத்தோட திறன் குறையுது. அது மட்டும் இல்லாம சில உடல் பாகங்களோட சமநிலையும் பாதிக்குது. சிறுநீர் வழியா அசுத்தங்களை வெளியேற்றுது. தேசிய ஊட்டச்சத்து நிறுவனம் நடத்திய ஆய்வின் மூலமா புளூரைடு மற்றும் பிற வழிகள்ல உடல்ல சேர்ற அசுத்தங்களை புளி கரைச்ச நீர் சிறுநீரகம் வழியா வெளியேற்றுதுன்னு தெரிஞ்சாங்க. இது உடல்ல இருக்கிற நச்சுக்களை எல்லாம் அழிச்சு உடல் நலத்தை அதிகரிக்க உதவி செய்யுது. உடல்நல குறைபாடு. இதனாலதான் காய்ச்சல் சளி போன்ற உடல்நல குறைபாடு அதிகமாகும் போது அசுத்தங்கள் நச்சுக்கள் உடல்ல இருந்து விரைவில் வெளியேற்ற ரசத்தை மட்டும் உணவுல கொடுத்துட்டு வந்தாங்க. பண்டைய காலம் முதலே தற்போது மாடர்ன் காலத்துல கூட நம்மளோட நாம செஞ்சு தவறெல்லாம் ஏற்படுற பாதிப்புகள் பண்டைய காலத்துக்கு உணவுப் பொருள் நல்ல தீர்வளிக்குது. அதனால உங்களோட டயட்ல புளி கரைத்த நீரை பயன்படுத்தி சமைக்கப்பட்ட ரசம் சாம்பாரை இனிமேல் பொறுமையா சேர்த்து கொள்ளலாம். இத வந்து புளோரோசிஸ் நோய் ஏற்படாமும் இது வந்து இருக்க உதவி செய்யும். நிறைய பயனுள்ள தகவல்களை பார்த்து பார்த்தோம். மேலும் பல பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.